கடவுளே வணக்கம். கடவுளே கடவுளே, உங்களை நான் உங்களை ரொம்ப பிடிச்சுங்கடவுளே. எனக்கு நான் நிறையா அட்டிப்பு உங்களை நான் நம்பராக கரைச்ச பண்ணி பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பேச முடியல கடவுளே, கிடைக்கல நம்பர். இப்போ தான் கிடச்சி கடவுளே. தச்சையெல்லாம் எடுத்து வண்டிக்கிட்டே இருந்தேன், அதில் அவங்க நம்பர் வந்துச்சு கடவுளே. எனக்கு செல்லு நொண்டி அளவு இப்போ ரொம்ப படிப்பறிவு இல்லை கடவுளே, படிப்பறிவு ரொம்ப கிடையாது. பேச்சும் அப்பப்போ திக்கு திக்கி பேசுவோம் கடவுளே, ரொம்ப இதெல்லாம் கிடையாது, தெளிவாக பேச தெரியாது கடவுளே. ஆனால் நல்லா நல்ல நல்ல எண்ணங்களாக தான் செய்கிறவங்களா இருக்கேன். நிறைய பேர் நான் நாலஞ்சு இதோட யூடியூப்பில் நாலு வித ஆன்மீக இதான் பார்த்துட்டே இருப்பேன் எப்பயுமே. அது உங்கள் தான் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சூப்பராக இருக்கிறவளே, ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க அம்பிட்டுமே. எனக்கு கேட்க எனக்கு அப்படியே அடுத்தடுத்து கேட்டுட்டு தான் கடவுளை இருப்பேன். இது எல்லாத்தையும் மறந்துடுறது கடவுளே, உங்கள் தான் நான் கேட்டேன்னா. எந்திரிச்சு போகணும், ஒன்றுக்கு போகணும், தண்ணியடிக்கணும், எதுக்காக போகணும் வேணும், எதுக்கும் போகிறது கிடையாது. அடுத்தடுத்து சூப்பராக சூப்பராக சொல்கிறீங்களே ஒவ்வொன்றுமே. எனக்கு பிடிச்ச மாதிரியே எனக்கு நான் தேடிட்டு இருக்கிறது கிடைக்கிற மாதிரியே இருக்கு கடவுளே. எனக்கு நல்லா இருந்துச்சு கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரசவாதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையான ரசவாதம்னா என்ன அப்படின்னா, வெளியில் செய்கிறதுக்கு பேர் ரசவாதம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளே நடக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ரசவாதம். ஏங்க அப்போ என்னங்க மாற்றி சொல்கிறீங்க? அப்போ இந்த பாதரசம்ன்றாங்க, குண்டுன்றாங்க, மணின்றாங்க, அதை கழுத்தில் மாட்டிக்கணுன்றாங்க, அப்போ அது என்ன அப்படின்னா அதுவும் ரசவாதம் தான். ஆனால் உண்மையான ரசவாதம் எது அப்படின்னா, வெளியில் நிகழ்வதல்ல, லௌதீக வாழ்க்கையில் நிகழ்வதல்ல, இது வந்து பௌதீக வாழ்க்கையில் உள்ளுக்குள் நிகழ்வது. எப்படி நிகழணும்? சுக்கிலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, பசை போன்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சுக்கிலம் அல்ல, உங்களுடைய உண்மையான மூலாதாரம் இதுதான், ஆக்னி தான் சொல்கிறார். அங்கிருந்து இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தி ஆகிய வாயு தான் உண்மையான சுக்கிலம்ங்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விந்து சக்தி, வேதாத்ரி மகரிஷி பாணியில் சொல்லணும்னா ஓஜஸ், அந்த விந்து சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி குண்டலினி யோகம் மூலியமாக ஏற்றி, இப்போ என்கிட்ட பரம்பொருள் யோகம் வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறதே வாசி குண்டலினி எல்லாம் கலந்த கலவை தான் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது. எல்லாமே அவங்களுக்கு வந்து அது ஒன்று பண்ணாங்கனாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அவங்களுக்கு. அது மேலே ஏறும்போது விந்து சக்தி, பெண்களுக்கு சிரோணித சக்தி ஏறி இந்த இடத்துல நின்றுச்சுன்னு வைங்க, இந்த இடமும் உச்சியும் கிடையாது, ஆக்னியும் கிடையாது, பெண்கள் வந்து பொட்டு வைப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து கட்டியாக கட்டும் உள்ளுக்குள்ளே, அது கட்டிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிய வந்துடும், எல்லாம் புரிய வந்துடும், எல்லா சித்திகளும் ஆக ஆரம்பிச்சிடும், பார்க்காததை பார்க்க முடியும், அண்டம் விட்டு அண்டம் ட்ராவல் பண்ண முடியும், அடுத்த பரிணாமங்களுக்குள்ளே நம்மளால் ஈஸியாக போக முடியும். அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து இதுதான் உண்மையான ரசமணி கட்டுதல். ஆனால் இன்றைக்கி வந்து பாதரசத்தில் கட்டுறது தான் லௌதீக வாழ்க்கைக்கு உண்டான ரசமணி கட்டுதல். ஏன் அப்படின்னா, அதை நம்ம மட்டும் ரொம்ப இன்றைக்கி அது உண்மையாகவே ரொம்ப ப்ராப்பராக கட்டக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த ஆல்கமி அப்படிம்பாங்க ரசவாதம், அது சித்தியான மனிதர்கள் ரொம்ப 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 கம்மி, சித்த நிலையில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். என்னோடய வாழ்க்கையில் நான் வெகு சிலரை மட்டும்தான் பார்த்துருக்கேன், அதில் பல பேர் வந்து அது சித்தியானதுக்கப்புறம் அது பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது வந்து பணம் காசுன்னு சொல்லி மென்டாலிட்டி நம்மளை வந்து மாற்றுது இழுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை விட்டுட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகன்னா, சில பேர் வந்து இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க, சில பேர் இதை சரியாக பயன்படுத்துகிறாங்க. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு, பொருளாதாரம் மிகுந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய உயிரே போகக்கூடிய லெவலில் ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ஒரு சில பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியானது, ரொம்ப 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 வேலை ஜாஸ்தி, டைம் பார்க்கணும், அரைக்கணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மூட்டை நெல்லோட உமி கொட்டணும், அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. பௌர்ணமியிலேருந்து கரெக்டாக ஆரம்பித்து அமாவாசை, அமாவாசையிலேருந்து கரெக்டாக ஆரம்பித்து பௌர்ணமி, கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுட்டு இது விற்கிறது கிடையாது. ரொம்ப 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 கம்மியான ஆட்களுக்கு தான் இது பண்ணவே முடியும். ஸோ அந்த வகையில் இது பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தன் யோக சாதகனாக இருக்கும்போது அவனுக்கிட்ட ஆன்ம பலம் இருந்தால் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தில் அந்த மணியாக கட்டி போடும்போது எல்லாத்துக்கெல்லாம் இதெல்லாம் உபதேசம் பண்ணவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கவே மாட்டாங்க சித்தர்கள். ரொம்ப தகுதியான குவாலிட்டியான ஆட்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கறது, எனக்கு அப்படி தான் உபதேசம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான, உண்மையாகவே தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான், சும்மா பணம் காசு வச்சுருக்காங்கன்றதுக்காக மட்டும் இது கொடுக்க போகிறது கிடையாது, தரமான ஆட்களுக்கு மட்டும் இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருந்தேன், கொடுத்துட்ருக்கேன், இனிமேல் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். ஸோ இது எல்லாத்துக்குமானது கிடையாது. ஆனால் இது பண்ணக்கூடிய ஆற்றலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன்,
மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி எல்லா பாசிட்டிவான விஷயத்தையும் இழுக்கும். உங்களை நோக்கி ஒரு 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 கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. யாராவது கண் வச்சாங்கன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். வேறு உங்கள் உடல் அளவில் என்ன நோய்கள் இருந்தாலும் சரி பண்ணிடுங்க. நம்மளை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் ஓடிடும். நம்மளை நோக்கி எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். சார்ஜாத் அது சிவபெருமான் தான். புதனும் ராகுவும் சேர்ந்தது தான் மெர்குரி. இந்த மெர்குரின்றது என்ன, புதன் தானே. ஸோ அது ரெண்டும் சேர்ந்தது தான் மெர்குரி. ஸோ அது சாட்சாத் சிவன் அப்படின்றாங்க நம்மளோட சித்தர்கள். அந்த சிவனை நம்ம கிட்ட வச்சிருக்கும் போது பல விஷயங்களை இழுக்க முடியும். நல்லா பாருங்க, நல்ல லெவலில் உயர்ந்த நிலையில் இருந்த சித்தர்கள் எல்லாருமே இந்த பாதரச குண்டுகளை கையில் வச்சுருந்தாங்க, சிவலிங்கமாக கையில் வச்சுருந்தாங்க, வழிபட்டுட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அது கையில் இருந்தாவே எனர்ஜி. அந்த தண்ணி எடுத்து அவங்க மேலே அப்படி தெளித்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா உடனே நடக்கும். பட் இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறது இல்லை. ஸோ நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பண்ணாத வேலையே கிடையாது. பொருளாதாரத்தெல்லாம் உடனே சரி பண்ணும். உடல் ரீதியான மதல் ரீதியான பிரச்சனை எது இருந்தாலும் உடனே சரி பண்ணும். ஆனால் இது எல்லாத்துக்குமானது கிடையாது. ஏன்னா கர்ம வினையை மனிதர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது யோக பாதையில் போய் தான் தன்னை சரி பண்ணித்துக்க முயற்சி பண்ணணுமே தவிர, இது குறுக்கு வழி தான். பட் இது என்னென்னா சேஃபான குறுக்கு வழி. பட் இந்த குறுக்கு வழி எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா இந்த குறுக்கு வழியில் போகும்போது சில விஷயங்களை உங்களால் சமாளிக்க முடியாது. அந்தளவுக்கு பக்குவம் மிக்க நபர்களுக்கு, தரமான ஆட்களுக்கு, மிக சரியான ஆட்களுக்கு இது கொடுத்துட்ருக்கோம், கொடுப்போம். ஸோ இந்த ரசமணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லௌதிக வாழ்க்கைக்கு பாதரச குண்டு, பௌதீக வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்துவை கட்டி மேலே ஏற்றி விட்டால் இந்த இடத்துல உருண்டையாக உருண்டு நின்றுச்சுன்னா அனைத்தும் சித்தியாகிவிடும், அனைத்தும் வசமாகிவிடும். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.